சோழர்களுடைய கட்டடக்கலையை மூன்று நிலையாக பிரிக்கின்றனர்கள் ஆய்வாளர்கள். முற்கால சோழர் கட்டடக்கலை, இடைக்கால சோழர் கட்டடக்கலை, பிற்கால சோழர் கட்டடக்கலை என்று. இந்த மூன்று நிலைகளும் பிற்கால சோழர், அதாவது விஜயாலய சோழனில் தொடங்கி மூன்றாம் ராஜேந்திரன் காலம் வரை உள்ள 430 ஆண்டு காலகட்டத்தில் உள்ள படைப்புகளை வைத்துத்தான் இந்த மூன்று நிலையாக பிரிக்கிறார்கள். இது கட்டடக்கலைக்கு மட்டுமன்று சிற்பக்கலையாயினும் ஓவிய செப்புத்திருமேனிகள் வார்ப்பு கலையாயினும் இந்த மூன்று பிரிவுகளில்தான் வல்லுநர்கள் பிரிக்கின்றார்கள். அதில் இந்த இடைக்கால சோழர் கலையின் உன்னதமான வெளிப்பாடு, அடுத்து முழு சோழர்களுடைய படைப்புகள் அத்தனையும் ஒன்றாக தொகுத்து நோக்கும் பொழுது தஞ்சை பெரிய கோயில்தான் முதலிடத்தில் நிற்கின்ற படைப்பு. அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கின்ற இடம் மருத நிலப்பகுதி. தஞ்சாவூர் என்ற ஊருக்கு பெயர், தஞ்சாவூர் என்ற முழு பெயர் பின்னாளில் தான் வந்திருக்கிறது. தொடக்க காலத்தில் தஞ்சை என்று தான் அழைக்கப்பட்டிருக்கின்றிருக்கிறது. தஞ்சை என்பதே தன்சை, குளிர்ந்த நிலப்பரப்புடைய பரப்புடைய பகுதி என்று தான் பெயர். அதனால் இந்த தஞ்சையில் ஒரு எந்த விதமான மலைகளோ கல்பாறைகளோ இல்லாத ஒரு பகுதி. இந்த பகுதியில் குறைந்தபட்சம் ஒரு 60-70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் கற்பாறைகளை கொண்டு வர முடியும். மலைப்பகுதிகள் இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், இன்றைய பெரம்பலூர் மாவட்டம் ஆகிய பகுதிகளில் தான் பாறைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த கிரானைட் என்று சொல்லக்கூடிய அந்த கற்பாறைகளை கொண்டு இந்த மருதநில பகுதியில் பெருங்கோயில் சமைத்திருப்பது என்பது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒன்று. ஏனென்றால் ஒவ்வொரு சிறு கல்லும் அங்கிருந்து தான் கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட படைப்பாகத்தான் ராஜராஜன் கருங்கல் முழு கண்ணிலை கொண்டு அடித்தளத்திலிருந்து உச்சி கலசம் வைக்கும் இடம் வரை அனைத்தையுமே கருங்கல் கொண்டு எடுத்திருக்கிறார். அதுவும் மிகச்சிறந்த ஒரு படைப்பு. அடுத்து இந்த கோயிலுடைய கட்டுமானம் வந்து, பொதுவாக சிவாலயங்களெல்லாம் தமிழகத்தில் சிவாலயங்கள் அனைத்தும் 28 சைவ ஆகமங்கள் அடிப்படையில் தான், காரணம், காமிகம், மகுடம் இப்படி என்று 28 வகையான ஆகமங்கள் இருக்கின்றன. வைணவாலயங்கள் பாஞ்சராத்திரம், வைகானசம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஆகமங்கள் அடிப்படையில் தான். இந்த ஆகமங்கள் என்பது எல்லாவித கணக்குகளையும் சொல்வது தான். கட்டடக்கலை, சிற்பக்கலை, செப்புத்திருமேனிகள், நித்திய விழாக்கள் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற ஒன்று தான் ஆகமங்கள். அந்த வகையில் 28 ஆகமங்களில் மகுடாகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கின்றது. இந்த மகுடாகமத்தில் அமைந்த கோயில்கள் தமிழ்நாட்டில் ஓரிரு கோயில்கள் தான். அந்த வகையில் தஞ்சை பெருங்கோயில் மகுடாகமம் என்ற கோயில் கட்டடக்கலை நூலினுடைய அடிப்படையில் தான் அது எழுப்பப்பட்டு இருக்கின்றது. அடுத்து அந்த மகுடாகமத்தில் கட்டடக்கலை மட்டுமல்லாமல் சிற்பங்கள், ஓவியங்கள், செப்புத்திருமேனிகள், நித்திய வழிபாடுகள், இது போன்று எல்லா நிகழ்வுகளை பற்றியும் ஒருங்கிணைத்த ஒரு நூல் தான் அந்த மகுடாகம் என்ற நூல். அதன் அடிப்படையில் தான் இதை வகுத்திருக்கிறார்கள். இந்த கற்கோயிலில் மிகச்சிறப்பாக இன்று நாம் பார்க்கும்போது ராஜராஜன் காலத்து கட்டுமானத்தில் ஒரு 60 விழுக்காடு கட்டுமானத்தை தான் நான் பார்க்க முடிகின்றது. மீதி 40 விழுக்காடு விஜயநகர அரசர்கள் காலத்தில் அந்த கோயிலில் எழுப்பப்பட்ட பகுதிகள், பின்னால் நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள் படைத்த பகுதிகள், அடுத்து அவர்களுக்கு பின் வந்த மராட்டியர் கால படைப்புகள் சில. இவை தவிர இவைகளெல்லாம் கட்டுமான சேர்க்கையாக அமைந்துள்ளன. அதே நேரத்தில் மாலிகாஃபருடைய படையெடுப்பின் போதும் சரி, பின்னால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படையெடுப்பின் போதும், அதாவது அப்புறம் அதன் பிறகு அந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அவருடைய படையெடுப்பின் போது, ஆற்காட்டு நவாப் ஆகியோருடைய படையெடுப்பின் போது இந்த கோயிலுடைய சில பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் நாம் சில பகுதிகளை இப்போது இழந்துவிட்டோம். அவ்வாறு நோக்கும்போது இந்த கோயிலில் முன்னால் இருக்கின்ற மகாமண்டபம், அதாவது ஸ்ரீவிமானம் என்று 216 அடி உயரமுடைய அந்த
விமானத்திற்கு முன்பாக இணைக்கப்பட்டுள்ள மகாமண்டப பகுதியை பின்னாளில் இடிக்கப்பட்டு பச்சியப்ப நாயக்கர் என்பவர் 15 நூற்றாண்டில் அதை புதுப்பித்திருக்கிறார். முன்னாளில் அது 2 மாளிகையாக இருந்திருக்கிறது. தற்போது 1 தான் அது செப்பம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோல திருச்சுற்று மாளிகை என்று அந்த கோயிலுடைய பிரகாரத்தில் 4 பிறகமும் திருமதிலோடு இணைந்த மண்டபம் இருக்கின்றது. அதுக்கு திருச்சுற்று மாளிகை என்று பெயர். அந்த திருச்சுற்று மாளிகை 2 கட்டடமாக இருந்திருக்கிறது. ஆனால் அவை பிற்கால படையெடுப்புகளின் மொழி எடுக்கப்பட்டதால் இப்போது ஒரு தளத்தோடு மட்டும் அந்த மண்டபம் திகழ்கின்றது. இவ்வாறு பார்க்கும்போது பிற்கால இணைப்புகளும் அந்த கோயிலில் இருக்கின்றன. பிற்காலத்தில் தகர்க்கப்பட்ட பகுதிகளும் அந்த கோயிலில் இழக்கப்பட்டுள்ளன. இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கு அந்த கோயில் மிக அற்புதமான இருப்பினும் மிக அற்புதமாக உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்டு இந்திய அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. மாமன்னன் ராஜராஜன் மிகச்சிறந்த சிவபக்தன். அதாவது தன்னை சிவபாத சேகரன் என்று கூறிக்கொண்டான். அவனுடைய மைந்தன் கங்கையும் கடாரமும் கொண்ட ராஜேந்திர சோழன் தன்னை சிவ சரணசேகரன் என்று கல்வெட்டுக்களில் பொறித்து கொண்டான். இவை இரண்டுமே சிவனுடைய திருவடிகளை தலையில் சூடியவர்கள் என்று பெருமையோடு சூட்டிக்கொண்ட பட்டமாகும். அதனால் மிகச்சிறந்த சிவபக்தர்களாக தந்தையும் மகனும் இருந்திருக்கிறார்கள். தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்தவரை அத்தனை கட்டுமானங்களுக்கும் இருவருமே இணைந்து செய்ததுதான் என்பது நுட்பமான செய்தி. ஏனென்றால் ராஜராஜனுடைய அத்தனை சாதனைகளுக்கும் பின்புலத்தில் இருந்தவன் கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழைய அத்தனை சாதனைகளுக்கும் அவனுடைய தந்தை ராஜராஜனுடைய ஊக்குவிப்புகள் தான் காரணம். அதனால் அவருடைய படைப்பை நாம் 2 பிரித்தே பார்க்க முடியாது. இருவரும் இணைந்து செய்த படைப்புகளாகத்தான் தஞ்சை பெரிய கோயிலை நாம் முழுமையாக நோக்குதல் வேண்டும். அடுத்து இந்த பெருங்கோயில் வந்து எடுப்பதற்கு முக்கியமான காரணம், அதாவது சோழர்களுக்கு முன்பு ஆண்ட பல்லவர்கள் காலத்தில் இந்த தமிழகத்தில் மிகச்சிறந்த கோயில்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள் என்று பல வகையான கோயிற்கலையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை பல்லவ பேரரசர்கள் ஏற்படுத்தினார்கள். அதிலும் குறிப்பாக 2 நரசிம்ம பல்லவன் என்று அழைக்கப்படுகின்ற ராஜசிம்மன், அவன் அத்யந்தகாமன் என்று பட்டம் சூடியவன். அவனது படைப்புகள் தான் இப்பொழுது நம் மாமல்லையில் கிடைக்கக்கூடிய அத்தனை குடைவரை கோயில்களும் சிற்பங்களும் பாரி சிற்பங்களும் அவனுடைய படைப்புகள். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் எனும் ஒப்பெரும் கோயில் அப்பெருமன்னனால் படைக்கப்பட்டது. அந்த கைலாசநாதர் கோயிலை சிவன் உரைகின்ற கைலாயத்தாமாகவே அப்பெருமன்னன் உருவாக்கினார். அந்த கோயில்தான் ராஜராஜனை மிகவும் கவர்ந்த ஒரு கற்றளி. அதை அந்த கோயிலில் ராஜராஜன் தன்னுடைய கல்வெட்டில் கச்சிப்பேட்டு பெரியதளி என்று அந்த கற்கோயிலை சொல்கின்றான். அந்த கோயிலை பார்த்து எழுந்த ஒரு மன எழுச்சியாகத்தான் தஞ்சை பெரிய கோயில் படைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் ஆய்ந்து அறிஞ்ச வல்லுநர்களுடைய ஒரு முடிவு. ஏனென்றால் அந்த கோயிலுடைய கைலாயநாதர் கோயிலுடைய தத்துவம், அதனுடைய கட்டுமான நுட்பங்கள் அப்படியே மிக பிரம்மாண்டமாக தஞ்சை பெரிய கோயிலில் படைக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் அதை பார்த்த ராஜராஜனுக்கு மிகச்சிறந்த ஒரு கோயிலை தஞ்சையில் படைக்க வேண்டும் என்று நினைத்தான். 2, கைலாயம் என்பது சிவன் உரைகின்ற ஒரு பெருமலை. அது சைவ நூல்களில் இதை வானத்தில் அண்ட சராசரத்தில் பொன்மலையாக கைலாயம் இருப்பதாக நூல்கள் தொன்னூல்கள் கூறுகின்றன. சைவர்கள் அதைத்தான் நம்புகிறார்கள். அதனுடைய உருவமாகத்தான் இமயமலையில் இருக்கிற கைலாய மலையை கூறுகிறார்கள். அது வெள்ளிமலை என்பார்கள். ஆனால் தங்கமலையாகத்தான் கைலாய மலை இருக்கின்றது என்பது சைவர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. அது பிரபஞ்ச பெருவழியில் திகழ்வதாக அதை நம்புகிறார்கள். அந்த பெருமலையை நாம் ஊனக்கண்களால் பார்க்க இயலாது.
அதனால் மாமன்னன் ராஜராஜன் தன்னுடைய நாட்டில் ஒரு அந்த கைலா விண்ணக கைலை என்று சொல்லக்கூடிய அந்த பொன்மலையாக இருக்கின்ற கைலையை தஞ்சையில் இறக்கி வைக்க வேண்டும் என்று விரும்பினான். அதனுடைய வெளிப்பாடு தான் தஞ்சை பெரிய கோயில். அதற்கு ராஜராஜீச்சரம் என்று பெயர். அதில் இருக்கின்ற இறைவனுக்கு ராஜராஜேச்சரமுடைய பரமசுவாமி என்று பெயர். அதனால தான் தென்திசை மேறு என்று அதனை கல்வெட்டில் குறிப்பிடுகின்றான். இதை மேருமலையாகவே அவன் பாவித்ததால் தான் அதை தென்திசை மேறு என்கிறான். அது மட்டுமன்று அந்த கோயிலை 216 அடி உயரமுடைய அந்த நெடுதுயர்ந்த ஸ்ரீவிமானம் இருக்கின்ற அந்த தஞ்சை பெரிய கோயிலை பொற்தகடுகளால் போர்த்தி அதன் மீது தங்கத்தகடுகளை போர்த்தி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலேயே எங்கும் காண முடியாத ஒரு பொற்கோயிலாக அதை உருவாக்கியிருக்கிறான். அதை வந்து ஒரு கல்வெட்டில் ஒரு இடத்தில் அந்த கோயிலுக்கு அவன் தங்கம் போர்த்திய அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறான். அதனால் அதாவது சாதாரண மக்களும் பொன்மலையாக திகழ்கின்ற அந்த கைலை மலையை தன்னுடைய நாட்டில் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோயிலை உருவாக்கினான். அடுத்து இந்த கோயில்கள் உருவாக்குவதற்கும் இந்த மகுடாகமும் ஒரு அடிப்படை காரணத்தை சொல்கின்றது. அதாவது தனி ஒருவர் தன்னுடைய குடும்ப நன்மைக்காக ஒரு கோயில் எடுப்பது அல்லது ஒரு ஊரார் அவர்கள் ஊரில் ஒரு கோயிலை எடுப்பது அது ஊர் நன்மைக்காக. நாட்டுக்காக எடுக்கப்படுகின்ற கோயில்கள் பல உண்டு. ஆனால் மாமன்னன் ராஜராஜன் இந்த உலகம் பூவுலகம் முழுவதுமே சிறப்போக இருக்க வேண்டும், இறைவனுடைய கருணையோடு நலமோடு திகழ வேண்டும் என்று தான் இந்த பெருங்கோயிலை அவன் எடுத்திருக்கிறான். அதை தான் மகுடாகமம் சொல்லுகிறது. அதாவது இந்த பூவுலகம் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்ச வெளியே நன்றாக இருந்தால்தான் பூவுலகம் வாழ முடியும். பருவமழைகள் ஒழுங்காக பெய்ய வேண்டும், அந்தந்த காலத்தில் அதது நிகழ வேண்டும், இதுக்கு பிரபஞ்ச பெருவெளி சிறப்புடன் இயங்க வேண்டும். அதை மனதில் கொண்டு இந்த பிரபஞ்சமே சிறக்க வேண்டும் என கருதி தான் அந்த விண்ணக கைலையை தஞ்சையில் அந்த பேரரசன் உருவாக்கியிருக்கிறான். ஒரே ஒரு கல்வெட்டு சான்று பார்த்தால் நமக்கு ரொம்ப அருமையாக புரியும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமம் இருக்கின்றது. அந்த களக்காட்டூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊரில் அந்த ஊர் தலைவன் மாமன்னர் ராஜராஜனை வந்து சந்திக்கிறான். மாமன்னர் ராஜராஜன் அவனுக்கு ஒரு நாள் தன்னோடு தங்குவதற்கு அனுமதி அளித்து அந்த ஊர் தலைவனை தன்னோடு தங்க வைக்கிறான். அந்த ஊர் தலைவன் திரும்ப ஊருக்கு செல்லும்பொழுது அவன் வந்த காரணத்தை ராஜராஜன் சொல்கிறான். தாங்கள் இந்த உலகமே சிறக்க விரும்புகின்ற ஒரு வாழ்வதற்காக செயல்பாடுகள் ஏற்றுகின்ற ஒரு பெருமன்னர், அதனால் எங்களூர் கோயில் சிவாலயத்தில் 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும் என விரும்புகிறோம். ஒன்று எங்களூர் மக்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒரு விளக்கும், நீங்கள் இந்த பேரரசர் ராஜராஜன் நலமோடு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒரு விளக்கும் ஏற்ற வேண்டும், அதற்கு உங்கள் அனுமதியை பெற்று நாங்கள் எங்கள் ஊர் கோயிலில் ஒரு விளக்கு வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டான். அப்போது மாமன்னன் ராஜராஜன், என் பெயரில் வேண்டாம், உங்கள் ஊர் மக்கள் நலமோடு இருப்பதற்கு ஒரு விளக்கும், இந்த பூவுலகம் இந்த பூமி இதில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நலம் பெற வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்னொரு விளக்கு எடுங்கள் என்று அந்த ஊர் தலைவனுடன் ராஜராஜன் விண்ணப்பித்து கொண்டானாம். அதன்படி அந்த ஊர் தலைவன் சென்று ஊர் மக்களுக்காக ஒரு விளக்கு, உலகத்திற்காக ஒரு விளக்கு, தன்னுடைய பேரரசன் உலக நன்மைக்காக விளங்குகின்ற தன்னுடைய பேரரசனுக்கு என்ன ஒரு விளக்கு என 3 விளக்குகளை அந்த கோயிலில் ஏற்றி வைத்ததாக ஒரு கல்வெட்டு பதிவு இருக்கிறது. அதனால் மாமன்னன் ராஜராஜனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பரந்த மனது இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுபோலவே தஞ்சை பெரிய கோயிலில் அனைவருடைய பங்களிப்பையும் அதில் பதிவு செய்திருக்கிறான். இறைவனுக்கு அவன் கொடுத்த பொருள்களோடு தன்னுடைய நாட்டில் இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற ஒரு எளியவர் கொடுத்த ஒரு கொடையையும் பதிவு செய்து கல்வெட்டில் பதிவு செய்திருக்கிறான். அதனால் இறைவன் முன்பு அத்தனை பேரும் சமம் என்ற பெருநோக்குடைய அந்த பெருமன்னன்
அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த பெருங்கோயிலை அவன் எடுப்பித்திருக்கிறான்.